ஓ பன்னீர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றார். அதன் நேர்லை காட்சிகளை காணலாம். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு இதய தெய்வ புரட்சி தலைவி அம்மா அவருடைய மரணம் குறித்து அரசின் சார்பாக நியமிக்கப்பட்ட ஆணையத்தில் நேற்றும் இன்றும் ஆணையம் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உரிய பதிலை நான் அளித்திருக்கிறேன். அதோடு எதிர்த்தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் உரிய பதிலை நான் இன்றைய தினம் நேற்றும் காலை மாலை இன்றும் காலை மாலை நான்கு நேரங்களிலும் உரிய பதிலை உண்மையான பதிலை அளித்திருக்கிறேன். ஆணையம் அமைக்கப்பட்டு எனக்கு சம்மன் அனுப்பப்பட்ட விவரங்களை நான் இங்கு விளக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். 12/12/2018 சம்மன் அனுப்பப்பட்டு 20/12/18 அன்று ஆஜராக வேண்டு சம்மன் அனுப்பப்பட்டது. 26/12/18 சம்மன் அனுப்பப்பட்டு 8/1/19 சம்மன் அனுப்பப்பட்டது. 11/1/19 சம்மன் அனுப்பப்பட்டு 23/1/2019 ஆஜராக வேண்டு எனக்கு கடிதம் வரப்பட்டது. 22/1/19 சம்மன் அனுப்பப்பட்டு 29/1/2019 ஆஜராக வேண்டும் என்று எனக்கு கடிதம் வரப்பட்டது. 14/2/19 சம்மன் அனுப்பப்பட்டு 19/2/2019 அன்று ஆஜராக வேண்டும் என்று எனக்கு கடிதம் வரப்பட்டது. 25/2/19 சம்மன் அனுப்பப்பட்டு 28/2/19 ஆஜராக வேண்டும் என்று எனக்கு கடிதம் வரப்பட்டது. 26/4/2019 சம்மன் அனுப்பப்பட்டு அது உச்சநீதிமன்றத்தில் இன்டீரியம் ஸ்டேயால் எனக்கு தேதி குறிப்பிட்டு கடிதம் வரப்படவில்லை. ஆக 7 தடவை சம்மன் அனுப்பப்பட்டு 6 முறை எனக்கு கடிதம் வரப்பட்டது. அதில் 2 முறை 23/1/2010 சொந்த காரணங்களாலும் 19/2/2019 பட்ஜெட் இருந்த காரணத்தினாலும் நான் ஆணையத்திற்கு வர முடியாத நிலை இருக்கு என்று சொல்லி கடிதம் அனுப்பினேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக எனக்கு சம்மன் அனுப்பப்பட்டு கடிதம் வரப்பட்டு 2 முறைதான் நான் ஆணையத்தில் ஆஜராக முடியாத சூழ்நிலை எனக்கு இருந்தது என்பதனை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் சில பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியிலும் நம்முடைய நண்பர் கேட்டது போல 8 முறை சம்மன் அனுப்பி நீங்கள் வரவில்லை என்று ஒரு கருத்தை பதிவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் தவறான கருத்து என்பதனை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பிறகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு தெரிவித்திருக்கும். ஆனால் டிசம்பர் 5ஆம் தேதி ஐக்மா கருவி எடுக்கிறதுக்கு முன்பாக பார்த்ததாக தெரிவித்திருக்கும் முரண்பாடான பதில் இருக்கு. இது போன்ற பல முரண்பாடான பதில் ஆணையத்தில் தெரிவித்ததா? இது முரண்பாடான பதிலே அல்ல. மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கும் அவர் தொடர் சிகிச்சை இருந்த மரணம் அடைவதற்கு முன்பாக எக்மோ கருவியை எடுப்பதற்கு சற்று அரை மணி நேரத்துக்கு முன்பாக சென்று பார்த்து வரலாம் என்று சொன்னதற்கும் நான் இடையில் 74 நாட்கள் அம்மா அவர்களை பார்க்கவில்லை. இதுதான் உண்மை. இதில் முரண்பாடு கருத்து இல்லை. பொதுமக்களுடைய கருத்தாக சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லிதான் நான் முதல் முதலாக பேட்டி கொடுத்தேன். இந்த சந்தேகத்தை போக்குவதற்கு சின்னம்மா அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு
அவர்கள் நிரூபித்திருந்தால் அவர் மேல் இருக்கின்ற குற்றச்சாட்டு நீக்கப்படும் என்ற கருத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். சரி, இரண்டு நாட்களாக விசாரணைக்கு ஆஜராயிருக்கீங்க. சுமார் 150 கேள்விகள் கிட்ட உங்ககிட்ட கேட்டிருக்கிறாங்க, நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு? உண்மையாகவே இதுல இருந்த மர்மம் விலகும் நீங்க நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரையில் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உரிய பதிலை தந்திருக்கிறேன். தெரிந்த கேள்விகளுக்கு பதில் தந்திருக்கிறேன். தெரியாத கேள்விகளை சில கேட்டார்கள், அது தெரியாது என்று பதிலளித்திருக்கிறேன். மற்றும் அரசனுடைய முடிவுகள் சிலவற்றிற்கு உங்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டதா? முழுமையான விஷயங்கள் அனைத்தும் உங்களுடன் அனைத்தும் நான் ஆணையத்திடம் தெரிவித்திருக்கிறேன். ஆணையத்தினுடைய இந்த விசாரணை எனக்கு முழு திருப்தியாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். மரியாதையும் உண்டு அப்படின்னு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மீண்டும் அவர்கள் அதிமுகக்குள்ள இணைப்பது அப்படியான பேசு பொருள்க்கும், அதுக்கு உங்களுடைய பதில் என்னது? எனக்கு தனிப்பட்ட முறையில் சின்னம்மா அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் உண்டு.